எப்படி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பார்களோ அப்படித்தான் இந்த 10 ரூபா கதையும் இருக்கு. நேற்று இந்த மாதிரி ஒரு வேப்பர் வாங்கினேன். வேப்பரோட கவர்ல 2 வேப்பர் வாங்கினா 10 ரூபா திருப்பி தரப்படும்னு போட்டிருந்தது, அதாவது 10 ரூபா கேஷ்பேக்னு போட்டிருந்தது. இந்த வேப்பரோட விலை 10 ரூபா தான். அப்ப இன்னொரு வேப்பர் 10 ரூபா கொடுத்து வாங்கினா நமக்கு ஒரு வேப்பர் ஃப்ரீ தானே அப்படின்னு நினைச்சு நான் கடைக்காரர்கிட்ட 20 ரூபா கொடுத்துட்டேன். அவர் இன்னொரு வேப்பரை தூக்கி என் கையில கொடுத்துட்டு அவர் கடை வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. நானும் 10 ரூபா தருவாருன்னு நின்னுகிட்டே இருந்தேன். உடனே நான் என்ன நினைச்சேன்னா, அண்ணாச்சிக்கு நமக்கு 10 ரூபாயை திருப்பி தர விருப்பம் இல்லையோ மறந்துட்டாரோ நினைச்சு நானே வெக்கத்தை விட்டு அண்ணாச்சி 10 ரூபா என்னாச்சுன்னு கேட்டேன். உடனே அவரு பாக்கெட் முன்பக்கத்துல பாருங்க அண்ணாச்சி, யூபிஐன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் உங்களுக்கு 10 ரூபா கொடுக்கணும், நாங்க கையில இருந்து தர மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். உடனே கடையை விட்டு வெளியில வந்து எப்படியாவது அந்த 10 ரூபாய வாங்கிடணுமேனு இந்த பாக்கெட்டை இப்படி சுத்தி சுத்தி பார்த்தேன். அதுல பாக்கெட்டோட பின்பக்கத்துல ஒரு சின்ன இடத்துல சின்ன எழுத்துல அந்த 10 ரூபாய எப்படி பெறுதுன்னு எழுதியிருந்தாங்க. அதுல என்ன போட்டிருந்தது, இந்த பாக்கெட்டுக்குள்ள ஒரு ரகசிய கோடு இருக்கும், அந்த கோடை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இதுல இருக்க நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்கன்னு இருந்தது. உடனே நான் அந்த கவரை பிரிச்சு பார்த்தேன், உள்ள 2 ரகசிய கோடு இருந்தது. உடனே கவர்ல பின்னாடி போட்டிருந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தேன், உடனே ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அந்த மெசேஜுக்குள்ள இருக்கிற வெப்சைட்டுக்குள்ள போச்சு சொல்லி இருந்தாங்க. உடனே நானும் அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டேன். அந்த வெப்சைட்டுக்குள்ள போன உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. 10 ரூபாய்க்கு வேஃபர் விற்கிறவருக்கு எதற்கு என்னுடைய போன் நம்பர், சரி அடுத்து என்னதான் கேட்பாம்னு பார்ப்போம்ங்கிறதுக்காக என் போன் நம்பரையும் கொடுத்து அந்த பாக்கெட்ல இருந்த ரகசிய நம்பரையும் கொடுத்துட்டேன். உடனே நான் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்தது, அந்த ஓடிபியை ஓகே கொடுத்தாச்சு. அடுத்ததா இன்னொரு பேர் அதிர்ச்சி, என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க பேர் என்னன்னு கேட்டான். மறுபடியும் எனக்கு அதே கேள்விதான், 10 ரூபாய்க்கு வேப்பர் விற்கிறவருக்கு எதுக்கு என்னுடைய பெயர், கொஞ்சம் விட்டா இந்த 10 ரூபாய்க்காக என் ஆதார் கார்டு என்னுடைய ரேஷன் கார்டெல்லாம் கேட்டுவாரோன்னு 15 போய் இருந்தேன், ஆனா கேட்கல. அடுத்தால பாத்தீங்கன்னா எந்த மாவட்டம் எந்த மாநிலம்னு கேட்டாங்க, அதையும் கொடுத்துட்டு உள்ள போயாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை விட பேர் அதிர்ச்சி, சரி 10 ரூபா பெறுவதற்கு என்னுடைய யூபிஐ அட்ரஸ் கொடுத்தா தான் முடியும், ரைட்டு. அதுக்கு கீழே ஒரு சின்ன கட்டத்துல ஒரு டிக் மார்க் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த டிக் மார்க்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்க தமிழ்ல உங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன், அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இதை வாசித்து பார்த்த உடனே உங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்திருக்கும். இப்போ இந்த கம்பெனி நினைச்சிருந்ததுன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு கொடுத்துருக்கலாம், ஆனால் அந்த கம்பெனி அதை பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 10 ரூபாயை உங்ககிட்ட காட்டி உங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக நான் சூழ்ச்சி பண்ணியிருக்கேன். எப்படி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறார்களோ அப்படித்தான் இந்த 10 ரூபாய் கதையும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் அந்த 10 ரூபா வேண்டாம்னு விட்டுறணும், அதை வாங்கினோமா சாப்பிட்டோமா அந்த வெத்துக்கவரை குப்பை தொட்டியில் போட்டோமான்னு போயிருங்க. அப்படி ஒருவேளை கண்டிப்பாக அந்த 10 ரூபா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உண்மையான தகவல்களை அதில் என்டர் பண்ணாமல் இருப்பது பாதுகாப்பாக இருக்கும்.